புதன் என்று வந்துவிட்டாலே அறிவு, கல்வி, ஞானம், நிபுணத்துவம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஆனா வெவ்வேறு அர்த்தங்கள் தான். புதன் என்று வந்துவிட்டாலே ஒரு மனிதன் போன அமைப்புல சொன்ன மாதிரி எந்த ஒரு புதன் மட்டும் வலுத்திருந்தால் தன்னுடைய அறிவை மட்டுமே ஒரு அந்த அமைப்பாக கொண்டு அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. ஆக புதனுடைய காரகத்துவம் அறிவு, கல்வி, ஞானம், நிபுணத்துவம். இதுல என்னன்னா அறிவு வேற, கல்வி வேற, ஞானம் வேற, நிபுணத்துவம் என்பது வேற. இத்தனையும் அதாவது என்கின்ற கிரகம் ஒரு விதமான மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தன்மையில் கலற்றி மாட்டுகின்ற வேலையில் உடல் உழைப்பு தேவைப்படுகின்ற அமைப்பில் ஒரு விதமான தன்மைகளை கொடுக்கறதோ உடல் உழைப்பு தேவைப்படாமல் புத்தியால் மட்டுமே செய்யக்கூடிய தன்மைகளில் இங்கே புதன் தன்னுடைய செயல்பாடுகளாக கொடுத்தார். எவர் ஒருவருக்கு புதன் அதிகமாக வலுத்திருக்கிறாரோ ஸ்தான பலத்தோடு இருந்துட்டாலே போறோம், பாவத்துவமாக புதன் இல்லாத நிலைகளில் மிக அபூர்வமாக ஆட்சி உச்சத்தை கேந்திராதிபத்திய தோஷ அமைப்பில் அடையாத நிலையில கண்டிப்பாக புதன் கிரகம் மிகப்பெரிய நல்ல தன்மையோடு இருக்கும். ஆகவே புதனின் காரகத்துவங்கள் ஒரு விதமான ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த புதனுடைய செயல்பாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். அப்பத்த ஜோதிடத்தில் எதுவுமே வந்து எல்லாமே முக்கியத்துவம் தான் என்றாலும் கூட மிக முக்கியத்துவமான இடங்கள் இங்குதான் வருது. ஆதிபத்தியம், காரகத்துவம். ஒரு ராசி, ஒரு வீடு, ஒரு மேஷ வீடு என்ன செய்யும், ஒரு மேஷத்தின் வீடு என்ன தரும், அந்த மேஷ வீடு 1, 2, 3, 5, 12 வீடா வரும்போது அந்த 12 வீடுகளுக்கான ஆதிபத்தியம் என்ன தரும், அடுத்து நடத்த போறோம், ஒரு மேஷம் என்ன தரும், அந்த அதற்கு இணையான ஒரு கிரகம் என்ன தரும், ஜோதிடம் எப்படிப்பட்ட இதுல உட்காருது, மேஷத்தில் மேஷம் என்ன தரும், இந்த இடத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த அமைப்புல மறைந்த புதன் நிறைந்த பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல கொடுத்துறேன். இந்த இடத்துல ஏற்கனவே நான் நட்பு வீடுகளை நடத்தி இருக்கிறேன் இந்தந்த கிரகங்கள், அதனாலதான் இந்த அடிப்படை அமைப்போட இதை சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு இங்கே 3வது வீடு, இங்கே 8வது வீடு, இங்கே 12வது வீடு, இந்த இடத்துல நான் 6வது வீட்டை சேர்க்கல. மறைவு ஸ்தான புதன், மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார், மறைந்த புதன் நிறைந்த தனம், எல்லாமே எதுக்கு போனதான் இருந்தாலும் இதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். மறைந்த புதன் நிறைந்த தனம் தருவார் என்கின்றதன் அடிப்படையில் இங்க பாத்தீங்கன்னா மிதன லக்னம் 3, 8, 12 இடங்கள்ல இருக்கின்ற இந்த புதன் கண்டிப்பாக நல்லதையே செய்வார். இது கூட கொஞ்சம் உயர்நிலை வகுப்பு தான், இருந்தாலும் சிலருக்கு புரியுமா அப்படிங்கிற அமைப்புல ஏற்கனவே ராசி வீடுகள்ல யார் யாருக்கு என்ன நட்பு அமைப்புகள் அப்படிங்கிறத ராசி வீடுகளின் அமைப்புகள்ல நிறைய நான் சொல்லிட்டு நடந்தில இப்ப சொல்றேன். அதாவது வக்ரம் என்பது ஆட்சி வக்ரம் கிடையாது, உச்ச வக்ரம் நீச்ச வக்ரம் மட்டும். புதனுக்கு வக்ர அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா சூரியனோட மிக அருகில் நெருங்கி இருக்கின்ற கிரகம். ஒரு குறிப்பிட்ட டிகிரியில இந்த பக்கம் வந்து ஒரு 24 டிகிரி தாண்ட அளவுக்கு 28 டிகிரி தாண்ட அளவுக்கு வந்துட்டாலே அவர் வக்ர அடைஞ்சிருவாரு. சுக்கரனும் அப்படித்தான், 49 டிகிரி போவார் சூரியனை விட்டு தள்ளி போகும்போது. ஆயினும் இவர் வந்து 24-28 டிகிரிக்குள்ளே வரப்போகின்ற நிலைமையில திரும்ப அவர் வக்ரமடைந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால அஸ்தமனத்திலையும் அவருக்கு வந்து பெரிய அளவில் டிஸ்டர்ப் இது கிடையாது, புதனுடைய அஸ்தமனம் பாதிக்காது. ஆயினும் புதனை விட்டு 15-14 டிகிரி விலகி இருக்கின்றவர் புத்திசாலி தான், அவருடைய தனித்துவம். இந்த ஆயினும் இதெல்லாம் எப்ப என்னையா இப்படியும் சொல்ற அப்படியும் சொல்ற, நீயும் புதன் மாதிரியே பேசுறியே
அதற்குத்தான் வகுப்புகள் கொஞ்சம் வர 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 அனுபவங்கள் வர 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 எந்த இடத்தில் எதை பொருத்தி பார்ப்பது ஒரே டிகிரியிலே புதன் சேர்ந்திருக்குது ஆயிரம் அங்கே அவருக்கு அஸ்தமனம் தயிர் உண்டா சில நிலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த கலப்புகள் எப்போது கலப்பு பலன்களை புரிய வருகிறது இப்ப இந்த புதன் செவ்வாய் கேக்குறீங்களா அதை இப்ப விளக்க போறேன் அந்த கலப்பு பலன்களை பார்க்க வரும் பொழுதுதான் நான் சொல்லுகின்ற மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட பெரிய அமைப்புகளை அசால்ட்டா சொல்லிட்டு போடுவேன் ஒரு வரி ரெண்டு வரியில ஒரு வரி ரெண்டு வரியில நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எப்படி என்னன்றத என்னுடைய நான் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட அமைப்பின் அடிப்படையில நீங்க வரணும் அப்படின்னா அதை கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல முடியும் அப்ப அந்த விளக்கமாக சொல்வதற்கான அமைப்புகள் அங்கெங்கே வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஃப்ளோரையும் நிச்சயமா சொல்லுவேன் இப்ப காரணத்துவ அமைப்பு இல்ல புதன் செவ்வாய் என்பதனுடைய காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம் புதன் செவ்வாய் இணைவு மேஷ லக்னத்திற்கு இப்படி ஆகும்னு சொன்னா ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்தால் என்ன நடக்கும் ஐந்து ஏழு குடையவர்களுடைய இணைவு அப்படின்னு வந்துடும் இங்கே புதன் ஆகாத கிரகம் செவ்வாய் ஆகாத கிரகம் மிகவும் தேவையான அமைப்பாக இருக்கக்கூடிய புதன் இங்கே என்ன பண்ணுவாரு கண்டிப்பாக மிகவும் தேவையான அமைப்பாக இருக்கக்கூடிய புதன் வந்து நிச்சயமாக செவ்வாயால் கெட்டு போவார் என்கின்றதன் அடிப்படையில ரிஷப லக்னத்திற்கு புதனும் செவ்வாயும் இணைந்திருப்பது புதன் திசையில கெடுதல்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது நன்மைகளை குறைக்கும் எப்படி பாவத்துவம் அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்துக்கணும் மிதுன லக்னம் புதனும் செவ்வாயும் சேரவே கூடாது மிதுன லக்னம் எந்த நிலையிலும் புதன் செவ்வாய் சேரக்கூடாது மிதுனத்திற்கும் கண்டிக்கும் செவ்வாய் முழுக்க முழுக்க ஆகாத கிரகம் இல்லையா ஆறு எட்டு குடையவர்கள் இப்ப சொன்ன இல்லையா இருவரும் அங்கே எதிரிகள் என்கின்ற நிலையில மிதுன லக்னத்திற்கு இங்கே 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 எந்த இடத்துல இருந்தாலும் இந்த அமைப்புல எங்க வேணாலும் பாத்துக்கங்க அதுக்கப்புறம் உள்ளக்குள்ள நுணுக்க அமைப்புல போகலாம் அப்ப மிதுன லக்னத்தின் அதிபதியாகிய புதன் செவ்வாயோடு எங்கே சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அந்த இடத்துல செவ்வாய் அதிகமான வலுவாக இருக்கிறாரா புதன் அதிகமான வலுவாக இருக்கிறாரா இது பரவாயில்லை பரவாயில்லை மிதுன லக்னத்திற்கு பரவாயில்லை ஏன்னா எதிரியோட தன்னுடைய வீட்டில தான் இருக்கிறார் இது மோசம் பரவாயில்லை புதன் செவ்வாய் இணைவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே எதிரி நீச்சமாக இருக்கிறார் உங்களுக்கு அது ஆகாத வீடு நீங்களும் இங்க வலிமை இழந்திருக்கிறீங்க இங்க அவரும் வலிமை இழந்திருக்கிறார் உங்களுக்கு பிடிக்காத வீட்டுல உங்களுடைய எதிரி ஆனால் வலிமை இழந்து தூங்கி கொண்டிருக்கின்ற எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயிடம் சேர்ந்திருக்கிறார் மிதுன லக்னத்திற்கு இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத அம்மா வீட்டில் இருக்கிறீர்கள் இதுதான் புதன் செவ்வாய் இணைவை எப்படி நீங்க எடுத்துக்கணும் எத்தனையோ வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் இந்த இணைவை மட்டும் எடுத்துக்கிறதுக்கான பயிற்சி வந்து விட்டால் இணைவை எப்படி எடுத்துக்கொள்வது ரெண்டு கிரகம் புதன் சனி புதன் செவ்வாய் எல்லாம் போடுறீங்களே நான் சொல்லுகின்ற அந்த பாவைக்கு ஏன் வரமாட்டேங்க தெரியாததுனால ஆதிபத்தியம் முழுமையாக தெரியாத அமைப்பு காரணத்துவம் முழுமையாக தெரியாத அமைப்பு இப்போ ஆதிபத்தியம்ன்றது எதோடு தொடர்பு கொண்டது